வெல்கம் டு உத்ரா கிராஃப்ட் ரெசிபீஸ். நான் தான் உங்க உத்ரா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது வரைக்கும் பார்த்த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. பொதுவாக நம்ம அம்மா வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம், அதே மாதிரி தான் நானும் பெருசாக வந்து பராமரிச்சதெல்லாம் கிடையாது. இந்த வீடியோவில் எங்கள் அம்மா என்னென்ன வீட்டில் பராமரிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்ணுறது இந்த தென்னை மரம் தான். இதை கிட்டத்தட்ட என் தம்பி சின்ன வயசில் இருந்தப்போ நாங்கள் வச்சது. அவன் டெய்லியும் சோறு போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தான்னா அது இந்த மரம் தான். இப்போ அவனும் தென்னை மரம் ஹைட்டுக்கு ஆகிட்டான், இந்த தென்னை மரமும் நல்லா ஹைட் ஆகிடுச்சு. கூடவே சேர்ந்து இந்த வந்த மணி பிளான்ட் குட்டியாக தான் நாங்கள் வச்சோம், ஆனால் இத்தனை வருஷத்தில் இந்த இலையும் ரொம்ப பெருசாக வந்து இதுவும் ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நம்ம தென்னை மரத்தில் பார்த்த மாதிரி தான் இங்கே வேப்ப மரம் இருக்குது. அதுலேயும் நம்ம மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா அசுர வளர்ச்சி வளர்ந்துருக்கு. பார்த்தாவே தெரியும் மேலே வரைக்கும் கொடி படர்ந்து இலையெல்லாம் நல்லா பெருசாகிட்ருக்கு. அந்த தென்னை மரத்தை நாங்கள் சோறு போட்டு வளர்த்தோன்னா, சோறு போடாமல் வளர்த்த தென்னை மரம்னா அது இதுதான். இன்னொன்று பக்கத்தையே சப்போட்டா மரம் இருக்குது. இந்த சப்போட்டா மரத்தோட அழகை நம்ம மாடியில் போய் தான் பார்க்கலாம். வாங்க மாடிக்கு போவோம். நம்ம கீழே பார்த்த சப்போட்டா மரம் தான் இங்கே ஃபுல்லாக படர்ந்து மரம் ஃபுல்லாக சப்போட்டா வச்சுருக்கு. டெய்லியும் நாங்கள் சும்மா சும்மா இதை எடுத்து சாப்பிட்றதே எனக்கு ஒரு வேலையாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற செடியெல்லாம் லாக்டவுனில் ஸ்டார்ட் பண்ணது மட்டும்தான். கிட்டத்தட்ட ரெண்டு செடி அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ செடி சேர்ந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் செடிஸ் வந்து நம்ம கிச்சன் கார்டன்லேருந்து எடுத்த விதைங்க மட்டும்தான். எதுவுமே வந்து வெளியே வாங்கினது பெருசாக கிடையவே கிடையாது. நீங்கள் பார்க்குறது பைனாப்பிள் செடி, இது வச்சு 6 மாதம் ஆச்சு. இது நம்ம சாப்பிட்ட பைனாப்பிளில் இருந்த மேலே இருக்க அந்த தண்டை தான் நாங்கள் எடுத்து வச்சோம். ஆனால் வச்சதுக்கு வந்திருக்கு, ஆனால் இதுலேருந்து பழம் வர 18 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பராமரித்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறது மிளகா நாற்று, இதையுமே வீட்டில் இருக்கிற மிளகா காஞ்சி போன விதைகளை வச்சு தான் வச்சது. இதுலேயும் இப்போ உங்களுக்கு பூ விட்டுருக்கு பாருங்கள். இது மாதுளை மரம், அதை வந்து இங்கே இத்திக்கு இப்போத்திக்கு சின்னசாக இருக்குன்றதுனால நாற்றுக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்து கீழே மண்ணில் வைக்கணும்ன்ட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இது கத்திரிக்காய் செடி, இப்போ தான் பூ விட்டுருக்கு, இதுக்கு மேலே தான் காய் வைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இதுக்காக தனியாக ஸ்பெஷலாக நம்ம அந்த க்ரீன் கலரில் பேக்ஸ்லாம் விற்குது இல்லையா, அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வாங்கலை. வீட்டில் இருக்கிற பாலித்தீன் கவர்ஸ், அப்புறம் வேஸ்ட்டாக இருக்கிற பக்கெட்ஸ், இந்த மாதிரி இதில் வச்சு தான் ஒவ்வொரு செடியாக வளர்த்திட்ருக்காங்க. இதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி காசு செலவு பண்ணிலாம் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே எவ்வளோ செடிஸ் வந்து நம்ம வளர்த்தலான்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இது நம்ம டேபிள் ரோஸ் இருக்கும் இல்லையா, அதோட இது. இங்கே மஞ்சள் நாற்றும் வச்சுருக்காங்க, பொங்கலுக்கு வேணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. பொங்கலுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். இங்கே வச்ச மிளகாலாம் விட்டுருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் முன்னாடி தான் நான் ஒரு 10 மிளகா இதுலேருந்து பிரித்தேன். வெங்காயத்தால் இது அப்படியே சங்குப்பூச்செடி பக்கத்தில் இருந்த ஒரு கொடியிலிருந்து பிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க, அதுவும் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புதினா இருக்கிறதுலேயே நம்ம ஈஸியாக வீட்டில் வைக்கலான்னா அது புதினா தாங்க.
நம்ம வாங்குற புதினாவோட தண்டு எடுத்து சும்மா நீங்கள் மண்ணில் குத்தி வச்சாவே அது இந்த அளவுக்கு எனக்கு வந்துருச்சு. இது புளிச்சக்கீரை வந்து வந்து முடிஞ்சதுக்கப்புறம் விதைக்காக விட்டு வச்சுருக்காங்க. முந்தானேத்து தான் இதில் இருந்த கொத்தமல்லி வந்து எடுத்தாங்க, இப்போ திருப்பி போடுறதுக்காக சரி பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளை மரம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த செடியில் இருக்க பூவுக்கு வந்து நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. டெய்லியும் சாமிக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஈவினிங் ஆனால் பொழுதுபோக்கே இந்த பூக்கள் தான். போர் அடிக்கிறப்போ அப்பப்போ வந்து அதை அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு போக வேண்டி தான். ஏன்னா நம்மளுக்கு அம்மா வீட்டில் வேறு என்ன பெரிய வேலை. இங்கேயும் மஞ்சள் நாற்று நல்லா வந்திருக்கு. மேலே பார்த்த மாதிரி தான் பாட்டுக்கு வந்து பெருசாக செலவு பண்ணாத அளவுக்கு நான் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ நம்ம பாட்டில் வைக்கிற மண்ணும் சரி உரமும் சரி, இப்போ வெளியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயர் பிட் அப்படின்ற மாதிரி விற்கும், அப்புறம் வந்து மண்புழு உரம் அப்படின்றதெல்லாம் விற்கும். அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, வீட்டில் வந்து ஒரு சின்ன இடம் இந்த மாதிரி மண் இடம் இருந்ததுன்னா நம்ம கிச்சன்லேருந்து வர வேஸ்ட்டு அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு குழி தோண்டி நீங்கள் வச்சுட்டு ஒரு 1 மந்த் அப்படியே விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவுமே வந்து மண்புழு உரம் மாதிரி நல்ல உரம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு தான் எங்கள் அம்மா வந்து இந்த 6 மாதமுமே ஒவ்வொரு செடியாக போட்டு 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 மேலே நீங்கள் பார்த்ததெல்லாம் வளர்ந்துருக்கு. எங்கள் வீட்டு தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே.